ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவோட கங்குவா திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள் சம்பள பட்டியல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. கங்குவா திரைப்படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர் நம்ம சிவா அவர்கள், சிறுத்தை சிவா. இந்த படத்தை தயாரித்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா மற்றும் யூவி கிரியேஷன்ஸ். இந்த படத்தோட இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள், சினிமோட்டோகிராஃபர் வெற்றி பழனிசாமி, எடிட்டர் நிஷாத். அதே போல் கங்குவா திரைப்படத்தில் யாரை நடிச்சிருக்காங்க அப்படின்னு விக்கிபீடியா யார் யார் பேர் போட்டிருக்கோ அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து இந்த வீடியோ வந்து உருவாக்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 22வது பார்க்க போகிறது போஸ் வெங்கட் அவர்கள். ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் ரொம்ப வந்து கம்மி. அதிகப்படியாக வந்து 500,000 to 800,000 வரைக்கும் இவரோட சம்பளம். அந்த அடுத்தபடியாக 21வது பார்க்க போகிற ஆக்டர் சாஜி சென் அவர்கள். இவரும் வந்து ரொம்ப ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மி. இவருக்கான சம்பளம் வந்து 500,000 to 800,000 வரைக்கும் தான் அதிகப்படியாக. அந்த அடுத்தபடியாக 20வது பார்க்க போகிற ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எம் கார்த்திக் அவர்கள். இவர் ஒரு நகைச்சுவை ஆக்டர், நண்பன்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இவரும் வந்து சின்ன ஒரு கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காரு கங்குவா திரைப்படத்தில். ஸோ இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அதிகப்படியாக வந்து 6 lakhs to 7-8 lakhs வரைக்கும் தான் இவருக்கும். அண்ட் அடுத்தபடியாக 19வது பக்கம் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த நடிகர் ஜி மாரிமுத்து அவர்கள். ஸோ இவரும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் வந்து பண்ணிருக்காரு, இறந்ததுக்கு முன்னாடியே வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக வந்து 7 lakhs to 8-9 lakhs வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக 18வது பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபா வெங்கட் அவர்கள். ஸோ இவங்களும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் வந்து பண்ணிருக்காங்க. ஸ்க்ரீன் ஸ்பெஷல்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மி தான். அதிகப்படியாக இவங்களோட சம்பளமும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 to 9 lakhs வரைக்கும் தான் வந்து இருக்கும். அந்த அடுத்தபடியாக 17வது பார்க்க போகிற ஆக்டர் ரவி ராகவேந்திரா. இவரும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. இவருக்கான சம்பளமும் அதிகப்படியாக வந்து லேக்ஸ் கணக்கு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து 8 to 9 lakhs வரைக்கும் தான் இவங்களுக்கும். அண்ட் 16வது பார்க்க போகிற நடிகர் நம்ம வையாபுரி அவர்கள். ஸோ வையாபுரியெலாம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்பீங்க. விக்கிபீடியாவில் ஒரு பேர் இருக்கிறதால சொல்கிறேன். ஸோ இவருக்கான சம்பளமும் அப்ராக்சிமேட்டாக வந்து 8 to 10 lakhs வரைக்கும் இருக்கும். அதேமாரி 15வது பார்க்க போகிற நடிகர் கருணாஸ் அவர்கள். என்னடா இது கருணாஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிபீடியாவில் இவரோட பேர் வந்து இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆன பிறகு. கருணாஸ் அவர்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பெஷல்ஸ் நிறையாவே இருந்தால் இவருடைய சம்பளம் வந்து 15 lakhs மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் கேமியோ மாரி இருந்தால் கண்டிப்பாக 10 lakhs வரைக்கும் அதிகப்படியாக வந்து சம்பளம் வாங்கியிருப்பார் நம்ம கருணாஸ் அவர்கள். அண்ட் அடுத்தபடியாக 14வது பார்க்க போது பிரேம்குமார் அவர்கள். ஸோ பிரேம்குமார் அவர்களும் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு விக்கிபீடியாவில் வந்து போட்டிருக்கு. இவருக்கான சம்பளமும் அதிகப்படியாக 8 to 10 lakhs வரைக்கும் இருக்கும். 10 lakhs வரைக்கும் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், கால் ஷீட்லாம் கம்மி தான். அண்ட் அடுத்தபடியாக 13வது பார்க்க போகிறது நம்ம அழகம் பெருமாள் அவர்கள். ஸோ அழகம் பெருமாள் அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு விக்கிபீடியாவில் வந்து போட்டிருக்கு. அதிகப்படியாக அதிக ஸ்க்ரீன்ஸ் நடிச்சிருந்தாருன்னா ஒரு 15 lakhs கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப வந்து கம்மியான ஸ்க்ரீன்ஸ் பிரசன்ஸ் ஒரு கேமியோ மாரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 10 to 12 lakhs வரைக்கும் இருக்கும் அழகம் பெருமாள் அவர்களோட சம்பளம். அண்ட் அடுத்தபடியாக 12வது பார்க்க போகிறது நம்ம கேஜிஎஃப் அவினாஷ் அவர்கள். ஸோ கேஜிஎஃப் படத்தில் வேறு லெவலில் வந்து ஸோ மாஸ்க் காட்டிருப்பார் ஆண்ட்ரூ அப்படின்ற கதாபாத்திரத்தில். இவர் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காரு. இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக 15 lakhs வரைக்கும் வந்து ஸோ கொடுத்துருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக 11வது பார்க்க போகிற ஆக்டர் நம்ம பாலசரவன் அவர்கள். ஏன்னா அது பாலசரவன் அவர்கள்லாம் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிபீடியாவில் இவர் பேர் வந்து இருக்குது. ஸோ இவருக்கான சம்பளம் ஸோ நிறையா ஸ்க்ரீன்ஸு ரொம்ப வந்து கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம்னா அதிகப்படியாக 20 lakhs கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது பாலசரவன் அவர்கள். ஏன்னா இப்போதைக்கு இவர் நல்ல ஒரு ஃபேமஸ் தான். ஸோ ரொம்ப கம்மி கெஸ்ட் அப்பியர்ஸ் மாரினா கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 15 lakhs வரைக்கும். அண்ட் அடுத்தபடியாக 10வது பார்க்க போகிற ஆக்டர் நம்ம டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள். கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு விக்கிபீடியாவில் வந்து இவர் பேர் இருக்குது. ஸோ அதனால் இவரும் சொல்கிறேன். ஸோ இவர் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தால் அதிகப்படியாக 15 to 20 lakhs வரைக்கும் சம்பளம் வந்து வாங்கியிருப்பார் நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்களும். அண்ட் அடுத்தபடியாக 9வது பார்க்க போகிற ஆக்டர் நம்ம ஆனந்த்ராஜ் அவர்கள். ஸோ ஆனந்த்ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு விக்கிபீடியாவில் வந்து இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 20 lakhs மேலே அதிகப்படியாக வந்து வாங்கியிருப்பார். ஸோ 20 lakhs மேலே இவரோட சம்பளம். அண்ட் அடுத்தபடியாக 8வது பார்க்க போகிறது வாட்சன் அவர்கள். யார் அந்த வாட்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ நம்ம எங்கேயும் இப்போது படத்தெலாம் வந்து நடிச்சிருப்பார். ஸோ இவர் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு விக்கிபீடியாவில் வந்து இருக்குது. இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக ஸோ ஒரு 10 lakhs to 20 lakhs வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பெஷன்ஸ் அந்த கால் ஷீட் அடிப்படையில் தான் சம்பளம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அடுத்தபடியாக 7வது பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யார் அப்படிங்கிறது நம்ம கோவை சரளா அவர்கள். நம்ம கோவை சரளா அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலேருந்து கங்குவா திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ விக்கிபீடியாவில் இவங்க பேரும் வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக வந்து 25 lakhs வரைக்கும் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல் ஸ்க்ரீன் ஸ்பெஷன்ஸ் நிறையா இருந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கியிருப்பாங்க 25 lakhs வரைக்கும். அண்ட் அடுத்தபடியாக 6வது பார்க்க போகிறது நம்ம நட்டி அவர்கள் தான், நடராஜன். ஸோ நடராஜன் அவர்களும் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக விக்கிபீடியாவில் வந்து பேர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 lakhs மேலே வந்து வாங்கியிருப்பார். ஸோ எல்லாமே கால் ஷீட் தான். ஸ்க்ரீன் ஸ்பெஷன்ஸ் நிறையா இருந்தால் கண்டிப்பாக சம்பளம் வந்து அதிகம். அதுவே கேமியோ மாரி சின்ன ரோல் மாரி இருந்தால் கண்டிப்பாக சம்பளம் கம்மி. அதிகப்படியாக 20 lakhs மேலே இவர் சம்பளம் வந்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக 5வது பார்க்க போகிற ஆக்டர் நம்ம ரெடின்ஸ் கிங்ஸ்லிங்க. ஸோ ரெடின்ஸ் கிங்ஸ்லி இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து பண்ணுறாங்க கங்குவா திரைப்படத்தில். இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக வந்து ஒரு 20 to
30 lakhs வரைக்கும் அதிகப்படியாக வந்து இருக்கும், 20-30 லட்சம் வரைக்கும். அண்ட் அடுத்த நான்காவதாக பார்க்க போகிறது நம்ம யோகி பாபு. யோகி பாபு அவர்களும் கங்குவா திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பெசன்ஸ் மேக்ஸிமம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக வந்து 50 லட்சத்துக்கு மேலே மேக்ஸிமம் வந்து, ஸோ இதுவே கம்மி நான் சொல்கிறது, 50 லேக்ஸுக்கு மேலே இவர் வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பார் கங்குவா திரைப்படத்துக்காக. ஏன்னா யோகி பாபு கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமேறி ஆகிடுச்சு. பல படங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல், காமெடி ரோல், ஹீரோவை கூட நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதனால் சொல்ல வரேன். அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷா பட்டானி அவர்கள். ஸோ இவங்க பாலிவுட்டில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ், நல்ல ஒரு ஒரு மாடல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் அவங்க நடித்ததுக்காக குறைஞ்சபடியாக வந்து 5 கோடிக்கு மேலே தான் வந்து சம்பளமே, அதிகப்படியாக வந்து 8-9 கோடி வரைக்கும். ஸோ 5-9 crore இவங்க வந்து சம்பளம் வாங்கியிருப்பாங்க நம்ம கங்குவா திரைப்படத்துக்காக. ஏன்னா இவங்க ஒரு கிளாமர் குயின் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா கிளாமர்னாலே வந்து சம்பளம் அதிகம் சொல்லவே தேவையில்லை, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். மாடர்னுக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டு. அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம பாபி டியோல் அவர்கள். பாபி டியோல் அவர்கள் ஸோ ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஆரம்பத்தில் பாலிவுட்டில், ஸோ இந்தி சைடில். அதேமாதிரி இப்போ இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நடிச்சிருக்காங்க நம்ம தளபதி 69லேயும் திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ கங்குவா திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், ஒரு மெயின் ஆன்டகனிஸ்ட் வில்லனாக வந்து நடிச்சிருக்காரு. இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக 6-10 கோடி வரைக்கும் அதிகப்படியாக வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பார். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஸ்க்ரீன் பிரசன்ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கான சம்பளமும் வந்து இருக்குது. ஸோ 6 crore to 10 crore இருக்கு நம்ம பாபி டியோல் அவர்கள். எப்படி இப்போ ஹிந்தி சைடில் வந்து சஞ்சய் தத் இம்பார்ட்டன்ட் ரோல் நடித்து அதிக சேலரி வாங்குறாரோ அதேமாதிரி தான் ஹிந்தியில் நம்ம பாபி டியோல் அவர்களும். ஸோ அந்த கங்குவா திரைப்படத்துக்காக 6-10 கோடி வரைக்கும் அதிகப்படியாக வந்து வாங்கியிருப்பார் சேலரி. அண்ட் அடுத்தபடியாக ஒன்றாவதாக பார்க்க போகிறது நம்ம ஆக்டர் ஹீரோ சூர்யா அவர்கள் தான். சூர்யா அவர்கள் டியோல் ரோல் டபுள் ஆக்ஷனில் வந்து நடிச்சிருக்காரு கங்குவா திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படத்துக்காக சூர்யா அவர்களோட சம்பளம் குறைஞ்சபடியே 45 கோடியிலேருந்து ஆரம்பிக்குது, 45 crore. அதிகப்படியாக 70-75 crore வரைக்கும், 45-75 crore வரைக்கும் நம்ம சூர்யா அவர்களோட சேலரி கங்குவா திரைப்படத்துக்காக. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்கும். இந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்ததை விட அந்த தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக லாபம் வந்து எடுத்தால் கண்டிப்பாக சூர்யா அவர்களுக்கு ஸோ சேலரி வந்து இன்னும் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது வசூல் அல்லா தான் எல்லாமே வந்து மாறும். இப்போதைக்கு 45 கோடியிலேருந்து 75 கோடி வரைக்கும் நம்ம சூர்யா அவர்கள் சம்பளம் கங்குவா திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து ஸோ நிறைய வந்து பேச்சுவார்த்தையில் வந்து போயிட்டு இருக்கு நிறைய சோசியல் மீடியாவில். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோலையும் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தமாக இந்த சம்பளமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட 80-100 கோடி வரைக்கும். இந்த படத்தில் நடித்த பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்கும் இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சம்பளமே. இதை தவிர்த்து நம்ம இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் எவ்வளோ பாடலுக்கு வந்து ஆடிருக்காரு, ஸோ இவருக்குன்னு ஒரு தனி ஒரு சம்பளம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து கார்த்தி அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சர்ப்ரைஸாக. இது வந்து இன்னமும் வந்து அஃபிஷியலாக வந்து நமக்கு யாருக்கும் தெரியல, சர்ப்ரைஸ் ஒன்று கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் கங்குவா திரைப்படத்தோட இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கும் அதிகப்படியான ஒரு சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கோடி கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபர், கொரியோகிராஃபர் அப்படின்னு க்ரூஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இவங்களோட சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ வந்து போகும். ஸோ டோட்டலாக கேஸ்ட் அண்ட் க்ரூஸோட சம்பளமே வந்து 150-160 கோடி கிட்ட வந்து வந்துடும். அதேமாரி இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்கும் வந்து ஸோ வேறு லெவலில் வந்து நிறைய வந்து செலவு பண்ணுறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சூர்யா பாபி டியோல் வந்து தேடி தேடி வந்து ஸோ பாலிவுட் வரைக்கும் நிறைய ப்ரொமோஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஆந்திரா சைடாக இருக்கட்டும், அதேமாரி பெங்களூர், அதேமாரி நம்ம கேரளா சைடு, தமிழ்நாடு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க படக்குழுவே. எஸ்பெஷலி நம்ம சூர்யா மற்றும் டேரக்டர் சிவா அப்படி கண்டிப்பாக வந்து சொல்லலாம். சூர்யா அவர்களோட திரைப்படங்கள், அதுவும் சூர்யா போய் இந்த அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு படம் மேலே வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி சூர்யா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எல்லாரும் வாயை பொழந்துட்டு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வர அவரே வந்து சொல்றாரு. ஸோ இந்தமாரி சொன்னவங்களும் நிலைமை வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பின்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். கங்குவா திரைப்படம் வரும்போது மழை, கனமழை வந்து அடிக்கக்கூடாது அப்படின்றத வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா வந்து மழை சீசன் வந்து ஆரம்பிச்சிச்சு. நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம கங்குவா திரைப்படம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். 3D ஃபார்மேட்னு வேறு சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. மொத்தம் இந்த திரைப்படத்தில் வந்து ஸோ தயாரிப்பு செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300-350 கோடி வரைக்கும். இதையும் வந்து நான் சொல்கிறேன், ஸோ அஃபிஷியலாக விக்கிபீடியா வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து குறைஞ்சபடியே வந்து 300 கோடிக்கு மேலே வந்து திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்சராக வந்து இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர் சிவா அவர்கள். ஸோ அவரோட டைரக்ஷனுக்கு நல்லாவே வந்து ஒத்துழைச்சிருக்காரு நம்ம ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து தயாரிப்பு செலவு வாரி கொட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தோட அவுட் புட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அடிக்கணும். அதேமாரி பேன் இந்தியா லெவலில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம தமிழ் ஃபிலிம் கண்டிப்பாக ஒரு 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சால் தமிழர் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
விஷயம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக படம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தால் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். சூர்யா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஹீரோவாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காரு. நம்ம விக்ரம் திரைப்படத்தெலாம் எடுத்துக்காதீங்க. மார்ச் மாதம் 2022 சூர்யா அவர்கள் நடித்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்துக்கு பிறகு இப்போ தான் 2024 நவம்பர் 14 கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு சூர்யா அவர்களோட ஸோ நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், சூர்யாவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து அடையணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பிளஸ் பண்ணிப்போம் நம்மளோட சேனல் சார்பாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த சேலரி லிஸ்ட்டு எப்போவுமே சொல்கிற மாரி தான் அப்ராக்சிமேட் அடிப்படையில் தான் வந்து சொல்கிறோம். இது வந்து அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படிலாம் வந்து நினச்சிக்காதீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.